எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இறால் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வேண்டி நம்ம 1 கிலோ இறால் க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் முதுகில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை கீறி விட்டு நம்ம ஒவ்வொன்றுலேயும் இதே மாதிரி கீறி விட்டு அந்த நரம்பை எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம எல்லா இறாலிருந்தும் அந்த நரம்பை எடுத்துட்டோம். எடுத்து நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டோம். பலாவுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துட்டோம். 2 நாட்டு தக்காளி, 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 துண்டு இஞ்சி, 10-15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா எடுத்துருங்க. இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து அந்த தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணுமே வந்து நம்ம நல்லா நெய்ஸாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டோம். இது கூட வந்து நம்ம 1-5 சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் பொடி பொடியாக அரிஞ்சிடலாம். இஞ்சி, பச்சை மிளகு இதையெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம 1 மண்சட்டி தான் எடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு வேண்ட தண்ணியும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவுக்கு தண்ணி இப்படியே ஊற்றி நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இது கூட வந்து நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, தக்காளி இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம நல்லா கலந்தாச்சு, இது நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இதில் உப்பையும் சேர்த்திடலாம். அப்புறம் இதில் பச்சை வாசம் போடுறதுக்கு வேண்டி நம்ம 1-5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பச்சை வாசமெல்லாம் போயாச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால இதில் வந்து அப்படியே தூவுற மாதிரி போடுவோம். ஏன்னா ஒட்டுக்க அப்படியே போட்டோன்னா ஒட்டிக்கும், அதனால் இப்படி தூவுற மாதிரி எல்லாத்தையும் இப்படி போட்டுடலாம். இப்போ சீக்கிரமாக வேகவும் செய்யும். 10 நிமிஷம் வந்தால் போதும், ஜாஸ்தி வந்தால் ரப்பர் மாதிரி ஆயிரும், அதனால் 10 நிமிஷம் இதே லைட்டாக கிளறி விட்டு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வெந்தாச்சு. இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் தாளிச்சு ஊற்றுறதுக்கு வேண்டி நம்ம அடுத்த ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, மீதி இருக்கிற சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்செடுக்கிறோம். அதே இது கூட போட்டு ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த குழம்பில் ஊற்றிக்கலாம். இது வந்து எல்லா சைடும் இதெல்லாம் நல்லா பரவறக்கு வேண்டி நம்ம இதை ஊற்றுனதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் இதை மூடி வச்சிடணும். அப்போ தான் இந்த வெந்தயத்தோட தேங்காய் ஸ்மெல்ல எல்லா பாகமும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவும் பண்ணலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.